வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது டபுள் பீன்ஸ் சாதம். இதுக்கு பேன் போட்டு காய வச்சுட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, 1/2 கிலோவுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் போடுறேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வந்து மசாலா அரைச்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு ஏலக்காய் வச்சு அரைச்சிருக்கேன். இதை போட்டுக்கிறேன். இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் மசாலா வதங்கட்டும், அப்புறம் தூள் போட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் வதங்கிச்சு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா தூள் 1 ஸ்பூனு. வெறும் மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில பேர் காரம் சாப்பிட்டவங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப, டேஸ்ட்டுக்கு ஏற்ப. இது வந்து காஞ்ச டபுள் பீன்ஸ். அது அதனால் வந்து முந்தின நாளே ஊற வச்சு சும்மா ஒரு 2 சவுண்ட் போட்டு எடுத்துக்கிட்டோம். இதை போட்டுக்கிறேன் நான். இதை நல்லா மசாலாவோடு போட்டு அரைச்சிக்கணும். கொத்தமல்லி போட்டுக்கணும். இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இது 5 டம்ளரு தண்ணி. தண்ணி கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அந்த சோயா வேக வச்ச தண்ணி அது. அதை ஊற்றிட்டேன். அரிசி வந்து 2 அழகு. நான் எப்போவுமே 1:2 ஊற்றுவேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரிசி எப்போ எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கணும் தண்ணி. ஆனால் 1 பங்கு அரிசினா 2 பங்கு தண்ணி. நான் வந்து அளக்கிறது வந்து இந்த ஆழாக்கில் அளக்கிறேன். இந்த ஆழாக்கில் வந்து 2.5 அரிசி போட்டேன், 5 தண்ணி ஊற்றிருக்கேன். 5 டம்ளர் இந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். அது இதில் 1 போட்டால் இதில் 2 தண்ணி கரெக்டாக இருக்கும். 1:2 ஊற்றிடுறது. இப்போது கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டேன். தண்ணி கொதிச்சதும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கிறேன். அரிசி வந்து நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி
ஊற போட்டேன். ஒரு 15 to 20 minutes இருக்கும். நான் எப்போவுமே வந்து சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வைக்கிறது வழக்கம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஊற வச்சிட்டோம்னா அது குழைய சான்ஸ் இருக்குது. அப்படியே ரொம்ப ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றுறதுன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். அது வந்து நம்ம எப்படி செய்கிறோமோ அது பழக்கத்தில் வந்துடும். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ரைஸ் போட்ட பிறகு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியதான். சரியாக இருக்குது. இப்ப காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ வந்து நான் மூடி வச்சிருப்பேன். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடுறேன். இந்த வெயிட் வச்சிடுறேன். 20 to 25 minutes வந்து ரைஸு கரெக்டாக வந்துடும். வெயிட் போடுறவங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி போடணும். நான் வந்து இப்போ இந்த சாதம் வந்து இப்படி தான் பண்ணுறது. கொஞ்சம் ஊறி நல்லா வரும். வெயிட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரைஸு வெந்துட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணிடலாம். கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அரிசி நல்லா நீட் நீட்டாக. புதுசாக பண்ணுறவங்க நல்லா பக்குவமாக கலரிக்கங்க. வந்து வேறு டிஷ்ஷுக்கு மாற்றிக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். வேணுன்றவங்க இது மேலே ஒரு 2 teaspoons நெய் விட்டுக்கலாம். தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டும் நெய் இல்லை இப்போது, அதனால் நான் போடலை. சாதம் நல்லா உதுறு உதுராக வந்திருக்கு. வாசனை வந்து உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க. சொன்னால் சிக்கன் பிரியாணி வாசனை வருது. டபுள் பீன்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. நல்லா உதுறு உதுராக வந்திருக்கு பாருங்கள் சாதம். சாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்குறவங்க ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.